சார். ஒன்றும் இல்லை ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி ஆல்ரெடி நான் பெரிய பெரிய கம்பெனி பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸில் ஆடிட்டிங் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதே தான் இப்போ நான் இன்டர்வியூ பண்ணிடுவேன். இப்போ தீங்க எனக்கு எந்த டீட்டெயில்ஸும் தேவையில்லை ஆக்சுவலி. நான் தேவைப்படுறப்ப உங்களுக்கு நான் கால் பண்ணி ஒரு டீட்டெயில்ஸ் கேட்குறேன். உள்ள இருக்க ஆடிட்டரே நம்மளை நாஸ்தி பண்ணிட்டு போயிடான். இல்லை வெளியிலேருந்து வேறு ஒரு ஆடிட்டர் வேறு, அவன் என்ன பண்ண போனானோ பார்ப்போம். ஐயோ வந்துட்டானுங்கடா திருப்பி, ரொம்ப நாளாக ஆளையே காணோம். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி திருப்பி ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க. வீட்டில் வேற வேலை இருக்குது, வீட்டில் பாத்திரத்தை கழுவுறதா இல்லை இவங்க கிட்டேருந்து நழுவுறதா ஒன்றும் புரியல. சாய் நம்மளே நம்ம கரெக்டாக தான் சார் செஞ்சிட்ருக்கோம். நம்ம ஏன் அந்த ஆடிட்டிங் பற்றிலாம் தேவையில்லாமல் யோசிச்சுட்ருக்கோம். நம்ம வேலையை நம்ம செய்வோம். நம்ம கூட வேலை செய்கிறவங்க நம்மளை பற்றி எதுவும் தப்பாக சொல்ல மாதிரி இருந்தால் சரி சாய், எல்லாம் நல்லபடியாக தான் போகும். இருக்குறதுனால இப்போ இந்த ஒர்க் பேங்கெல்லாம் கொஞ்சம் பார்க்க முடியல. ஸோ அதனால் இந்த ஆடிட்டிங் ஒர்க்ஸ்லாம் உங்கள் கம்பெனி மேனேஜர் ஸ்ரீதரிட்ட கொடுத்துருவேன். ஸோ அவர்கிட்ட நான் சொல்லியிருக்கேன் டீட்டெயில்ஸ்லாம் இப்படி பண்ணணும் இப்படி பண்ணக்கூடாதுன்னு. ஸோ இனிமேல் ரூமில் கொஞ்ச நாளைக்கு அவர் ஆடிட்டிங் பண்ணுவேன். ஓகேவா கைஸ்? நாசமாக போச்சு, வெளியேந்து வர ஆளாச்சு நம்ம சமாளிச்சிடலாம். இவன் உள்ளே இருக்கான், நம்மளை போட்டு கொடுக்கறதுலே இருப்பான். இவனை என்ன பண்ண போகிறானோ நம்மளை பார்ப்போம். பார்த்தீங்களா வெளியேந்து வந்த ஆடிட்டரே என்ன எல்லாத்தையும் பார்த்து சொல்லிட்டு இன்னைக்கு மாட்டினீங்கடா எல்லாம். ஏண்டா நீ மாட்டி விடணும் மாட்டி விடணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கியே, நீ மாட்டி விடுறது உன்னோட கொலீக்ஸ்னு உனக்கு தெரியாதாடா. நீ எங்கே மாட்டி விட்டா இந்த ஆஃபீஸையே மாட்டி விடுற மாதிரியேடாடி. கௌரவம் கௌரவம்னு இந்த ஆஃபீஸோட கௌரவத்தை குழி தோண்டி புதைச்சிட்டியடா. சரி விடு, ஏதோ கேள்வி கேட்குறேன். நீ என்ன கேள்வி கேட்குறேன்னு பார்ப்போம். சார் நான் சும்மாவே ஸ்ட்ரிக்ட்டு சார், இதில் நீங்கள் இன்னும் கொஞ்சம் வேறு ஸ்ட்ரிக்டாக இருந்துறீங்க. இருங்க சார், நான் இப்போ கேட்குற கேள்வியில் எப்படி அவனுங்க திணறானுங்க மட்டும் பாருங்க சார். இவ்வளோ ஷிப்பிங் தெரிந்தோ இல்லையோ நம்மளை போட்டு கொடுக்க நல்லாவே தெரியும். பார்ப்போம் என்ன தான் கேள்வி கேட்குறான் நம்மளுன்னு. ஃபோன் பண்ணிட்டோம் அப்போ இருக்கீங்க. இவனுக்கு ஷிப்பிங் தெரியுதோ இல்லையோ ஆனால் மாட்டி விட்டிங் மட்டும் நல்லா தெரியுது. வரட்டும் வரட்டும், என்ன கேள்வி கேட்க போகிறானோ கேட்கட்டும். ஹலோ சாய் சுரேன், உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். ஜென்ரலாக ஒரு கப்பலை சென்னையிலேருந்து சிங்கப்பூர் போகிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் சொல்லுங்கள். ஸ்ரீதர் மேக்ஸிமம் 6 days ஆகும் ஸ்ரீதர் ரீச் ஆகிறதுக்கு. மாட்டினீங்கடா இப்போ நீங்கள். இந்த கப்பல் 10th சென்னையிலேருந்து கிளம்பியிருக்கு, ஆனால் சிங்கப்பூருக்கு 19th தான் போய் சேர்ந்துருக்கு. ஒரு கப்பல் சென்னையிலேருந்து சிங்கப்பூர் போகிறதுக்கு வெறும் 6 தான் ஆகுது, ஏன் அப்போது அந்த கப்பலுக்கு மட்டும் 9 ஆச்சு ம் சொல்லுங்கள். வண்டி ஓட்டின டிரைவருக்கு வயிற்று வலியா? அதான் நிறுத்தி நிறுத்தி போயிருக்காராம். ஓகேவா? இனி வர ஏன் சார் அவர் வெறுப்பேற்றிட்டு இருக்கீங்க அப்படின்னு சார் ஆல்ரெடி அவர் பேசுகிறத தாங்க முடியாது. ஸ்ரீதர் நான் இப்போ அதை கேன்சல் பண்ணுறேன். என்னாச்சுன்னா அன்றைக்கி வந்து செம்ம புயல் ஸ்ரீதர், அதனால் சிங்கப்பூர் போக வேண்டிய எல்லா ஷிப்ஸும் வேறு போர்ட்டுக்கு போயிடுச்சு. அதனால தான் டிலே ஆயிடுச்சு, 3 டிலே. அதனால தான் நாங்கள் இதை வந்து கஸ்டமருக்கும் இன்ஃபார்ம் பண்ணிட்டோம். இதை பற்றி ஒரு நோட்டீஸ் வந்துச்சு, அதை உங்களுக்கு மெயிலும் பண்ணிட்டோம். அது எப்படி நீங்கள் சொல்லலாம்? ஆ 6 போக வேண்டிய கப்பல்னால் 6 அங்கே போய் சேர்ந்துருக்கணும்ல. அது மழையாக இருந்தேன்னா வெயிலாக இருந்தேன்னா எதுவாக இருந்தேன்னா இருக்குது. ம் 6 போக வேண்டியதுன்னா 6 போய் சேரணும். அது 6 போகல கப்பல், 9 ஆகிடுச்சுல. இப்போ பதிலை சொல்லுங்கள் அதுக்கு. என்னது நாங்கள் பொறுப்பா? ஏன்பா கப்பல் கரெக்டாக டைமுக்கு போய் சேரலன்னா நான் எப்படிப்பா பொறுப்பாக முடியும்? எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் எல்லா டீட்டெயில்ஸையும் கொடுத்துட்டோம். நீ விட்டா உன் மாமியார் முறத்தரைக்கு உந்தினது, உன் சித்தப்பா சோப்பு வலிக்கு உந்தது, அது எல்லாத்துக்கும் நாங்கள் தான் காரணம் ஒன்று போல இருக்கே. விட்டா நீ அதுவும் சொல்லுவ? எப்பா டேய் இவன் தொல்லை வேற தாங்க முடியல. ஸ்ரீதர் அன்னைக்கு புயல் வந்துச்சுன்னா அதுக்கு நாங்கள் எப்படி பொறுப்பேற்க முடியும்? புயல் நாங்கள் சொல்லியே வந்துச்சு. கமிட்மெண்ட் கொடுத்தது நீங்கள் தானேங்க, அப்போ நீங்கள் தானேங்க எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துக்கணும். ஆ சொல்லுங்கள். சரி 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 ஸ்ரீதர், நீங்கள் சொல்கிறது தான் கரெக்டு. நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு ஹெலிபேட் வாங்கி எங்கள் வீட்டு மொத்த மாடியில் ஒரு ஹெலிபேடு கட்டிடுங்க. ஹெலிபேட்னா எலி பேடில் டெஸ்ட் எழுதுறதுக்கு அந்த பேடு கிடையாது. ஹெலிபேட்னா ஃப்ளை ஹெலிகாப்டர்லாம் வந்து நிற்கிற இடம், அதை வாங்கி கொடுத்துட்டீங்கன்னு வைங்க, காலைல ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அப்படியே கப்பல்லாம் எங்கெங்கே நிற்கிது எல்லாம் கரெக்டாக வேலையை பார்க்கலாம். நான் பார்த்துட்டேன், உங்ககிட்ட கரெக்டாக ரிப்போர்ட் பண்ணிடுவேன். இதுதான் நல்ல எம்ப்ளாய்க்கான அழகு. கண்டிப்பாக சார், கண்டிப்பாக கண்டிப்பாக. நான் இதை பற்றி மேனேஜர்கிட்ட பேசி ஒரு ஹெலிகாப்டர் வேணும்னு சொல்லியிருக்கேன். அவர்கிட்ட வந்து ஹெலிகாப்டரை வாங்கி உங்ககிட்ட அனுப்பி வச்சிடறேன். சரியா?
வெரி குட் சாய், வெரி குட், வெரி குட். எப்படிதான் நீங்கள் பண்ண தப்பு நீங்களே ஒத்துக்கணும். ஓகே, அட சப்போட்டா பழமே, நான் ஒரு விட்ட போட்டா இவன் ஒரு விட்ட போடுறான், ஹெலிகாப்டர்லாம் வாங்கி கொடுக்குறேன்றான் பாரு. ஸோ இவனுங்களாம் வேலை தெரிஞ்சுக்கிட்டு உக்காடுறாங்களா, இல்லை வேலை தெரியாமல் தெரிஞ்சாமல் நடிக்கிறானுங்களா, ஒன்றும் புரிய மாட்டேங்குது.